நம்ம வீடியோ உங்களுக்கு மெசேஜ் போட்டோம் இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா பண்ணுங்க கூட கிளிக் பண்ணுங்க பேஸ்புக்ல பாத்தீங்கன்னா பேஜ் லைக் பண்ணிக்கோங்க அதுக்கு அந்த பாலிங் பட்டன் கிளிக் பண்ணும்போது ஃபீஸ்ட் ஆப்ஷன் சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம் தூத்துக்குடி மாவட்டம் ஆறுமுகநேரி ராஜமணியபுரத்தை சேர்ந்தவர் தான் மகேஷ் வயது நாற்பத்தி மூணு தனியார் பஸ் டிரைவர் இவரது மனைவி தான் அருணா இவர்களுக்கு இரண்டு மகன்கள் உள்ளனர் கணவன் மனைவி இருவருக்கும் இடையே அடிக்கடி குடும்ப பிரச்சனை ஏற்பட்டு வந்துள்ளது இந்நிலையில்தான் கடந்த பதினைந்து நாட்களுக்கு முன்பு மகேஷ் தனது மனைவி வீட்டு பிரிந்து அவரது தாயாரான புஷ்பம் என்பவருடன் வசித்து வந்துள்ளார் பின்னர் அவர் நேற்று முன்தினம் இரவு தாயாரான புஷ்பத்திடம் மகன்களை பார்த்துவிட்டு வருவதாக கூறிவிட்டிருந்து சென்றுள்ளார் மகேஷ் சீனா தோப்பு காட்டுப்பகுதியில் இருந்து கொண்டு உறவினர் ஒருவருக்கு போன் மூலம் மனவேதனையில் தான் விஷயத்தை குடித்து விட்டதாக கூறியுள்ளார் உடனடியாக உறவினர்கள் அங்கு விரைந்து சென்று மயங்கிய நிலையில் இருந்த மகேஷை மீட்டு திருச்செந்தூர் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர் ஆனால் செல்லும் வழியிலேயே மகேஷ் பரிதாபமாக இருந்துவிட்டார் இது குறித்து புஷ்பம் அளித்த புகாரின் பேரில் ஆறு மணிநேரி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகிறார்கள் தான் மகேஷ் தற்கொலை செய்வதற்கு முன்பு ஆடியோ ஒன்றை சமூக வலைத்தளங்களில் வெளியிட்டுள்ளார் அந்த ஆடியோ தற்போது வைரலாக பரவி வருகிறது அதில் நான் மகேஷ் என்று தன்னை அறிமுகப்படுத்திக் கொள்கிறார் பின்னர் அவர் தூத்துக்குடி கலெக்டரான சந்தீப் நந்தூரிக்கும் போலீஸ் சுப்ரண்டருக்கும் ஆடியோ மூலம் அளிக்கும் புகார் மனு என கூறியுள்ளார் நான் எனது மனைவியும் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக குடும்பம் நடத்தி வந்தோம் இந்நிலையில் தான் எனது நண்பர் என குடும்பத்தில் குறுக்கிட்டு எங்களது வாழ்க்கையை சிதைத்து விட்டார் எனக்கு என் நண்பன் செய்த செயல் மீளா துயரத்தை தந்தது இதனால் நான் வேறு வழியின்றி தற்கொலை செய்து கொள்கிறேன் என்று அழுது கொண்டே கூறியுள்ளார் எனவே என் நண்பன் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் கூறி முடிக்கிறார் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம பதிவு பண்ணுங்கள் நன்றி